வெல்கம் டு வெல்கம் மிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜுமாஞ்சி சீரீஸோட ஒரு சீக்வல் மூவியான ஜுமாஞ்சி நெக்ஸ்ட் லெவல் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜுமாஞ்சி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே கேஸ்டன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, இந்த பார்ட்டையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த மூவியை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. இந்த இயரோட எண்டில் வந்தால் கூட ஒரு பெஸ்ட்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆர் ரிலேட்டடான சீன்ஸ் அப்படிங்கிறது இந்த மூவியை பொறுத்தவரை எதுவுமே இல்லை. மூவியில் ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு நம்மளை சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. சீரியஸாக நம்ம இந்த மூவியை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு சீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வச்சிடும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியில் தமிழ் டப்பிங் அப்படிங்கிறதும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. என்னதான் நம்ம இங்கிலீஷ் மூவியை இங்கிலீஷில் பார்க்கும்போது அதோட காமெடி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்மளால் முழுசாக ரசிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி மூவியில் நம்ம அதை தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காமெடியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஹியூமராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளால் ரொம்பவே ரசிக்க முடியும். டப்பிங் டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து தான் ஆகணும். இந்த மூவியோட ரன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம். மூவியில் தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு எதுவும் சேர்க்காம, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் தேவையான விஷயத்தை மட்டும் இந்த மூவியில் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மூவிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மூவியில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூவியில் சிஜி ஒர்க் அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜுமாஞ்சியை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய உயிரினங்களை காமிச்ச விதமாக இருக்கட்டும், முக்கியமாக இன்டர்வெல்லுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரிட்ஜ் சீனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மூவியில் இன்னும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறையவே சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 3D அப்படிங்கிறது இந்த மூவிக்கு பெருசாக இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதனால இந்த மூவியை 3D இருந்தாலும் சரி, அதே சமயம் 2D இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். மூவியோட ஸ்டோரியை பற்றியும் லைட்டாக பார்க்கலாம். ஜுமாஞ்சியில் ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபால்கன் ஜுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஜுவல் தான் ஜுமாஞ்சி வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம். அந்த ஜுவல்ல வந்து தினமும் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிற விஷயம் பட்டே ஆகணும். அந்த ஜுவல்ல இந்த மூவியோட ஒரு மெயின் வில்லனான ஆர்கன் த ப்ரூட்டல் அப்படின்னு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருடிட்டும் போயிடுறாரு. அதை கொண்டு போய் ஒரு பாக்ஸில் மறைச்சு வச்சிருக்காரு ஆரம்பத்தில். அதனால ஜுமாஞ்சிக்கு மறுபடியும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. இந்த தடவை மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே ஸ்பென்சர் வந்து போயிடுறான். ஒரு பார்ட்டியில் மீட் பண்ண வேண்டிய மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பென்சரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஸ்பென்சர் இல்லை. அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஸ்பென்சர் வந்து அந்த கேமுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அதில் புதுசாக ஒரு சிலரும் அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க. புதுசாக அந்த கேமுக்குள்ளே போனவங்கெல்லாம் யாரு? ஸ்பென்சரை அந்த கேமுக்குள்ளே போய் காப்பாற்றுனாங்களா இல்லையா? அப்புறமா ஆர்கன் த ப்ரூட்டலை சமாளித்து அந்த ஜொல்லை எடுத்து இந்த ஜுமாஞ்சியை மறுபடியும் காப்பாற்றுனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட மெயின் ஸ்டோரியே. நான் சொன்னது இந்த ஸ்டோரியோட பிளாட்டை பற்றி மட்டும்தான். இந்த மூவியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையவே ட்விஸ்ட்டும் இருக்குது. இந்த மூவியை பொறுத்தவரை யாரோட நடிப்புமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாருமே ஈக்குவலான ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலான ரன் டைமும் எல்லா கேரக்டருக்குமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஜங்கிளுக்கு வந்த 4 பேரோட இந்த தடவை புதுசாக சில கேரக்டர்ஸும் சேர்ந்துருக்காங்க. அவங்க யார், எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியை பொறுத்தவரை மூவியோட எண்டில் ஒரு சீனையும் வச்சுருக்காங்க. அதாவது அடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன லீட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பர்சன் வந்து இந்த கேம் கிட்ட போய் இந்த கேமை டச் பண்ணுற மாதிரி அந்த எண்ட் கார்டும் போட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மாக இந்த இடத்துலருந்து நமக்கு புரியுது. ஜுமாஞ்சி வெல்கம் டு த ஜங்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ஜுமாஞ்சி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற இந்த மூவி ரொம்பவே சூப்பரான மூவி. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த மூவியை தமிழில் பாருங்கள். அவ்வளோதான் ஜுமாஞ்சி நெக்ஸ்ட் லெவல் மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.